ஹாய், நான் சங்கீதா எஸ் அபிஷேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒரு கான்டென்ட் ரைட்டரா நீங்க எப்படி ஆகிறது அப்படின்றது எல்லாமே பார்க்க போறோம். வீடியோக்கு போலாம். ஸோ கான்டென்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்டென்ட்டாக என்ன அப்படின்றத நான் சொல்லியே ஆகணுங்க. நீங்கள் ஆன்லைன் போகிறீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் ஆன்லைன் போகும்போது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் ஐயோ நினைக்கவே இல்லை, அதுக்குள்ளே 2 மணி நேரம் போயிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களை ஆன்லைன் அப்படியே கூட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், நியூஸாக இருக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ டியூட்டோரியலாக இருக்கலாம், இல்லாட்டி வரும் காமெடியாக இருக்கலாம், மேம்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ஆன்லைன்ல கன்சூம் பண்றோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தானா எல்லாமே ஒரே ஒன்னதாங்க குறிக்குது, அதுதாங்க கான்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் கான்டென்ட் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கான்டென்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணப்படலை. யூனோ ஸ்பெசிபிக்கலி அட்லீஸ்ட் இந்தியாவில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி எல்லாம் எஸ்இஓஸ் தான் கான்டென்ட் ரைட்டிங் எழுதிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே நானே தான் கான்டென்ட் ரைட்டிங் எழுதிட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜாப் ரோல் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. பட் ஆனா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு தெரியும், ஒரு கான்டென்ட் ரைட்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்ட்டு. இப்பவுமே எந்த ஒரு ஜாப் ரோல்லையுமே எல்லாரும் திணற விஷயம் ஒரு பர்ஃபெக்டான நல்ல கான்டென்ட் ரைட்டர், ஒரு குவாலிட்டியான கான்டென்ட் ரைட்டர் கண்டுபிடிக்கிறது தான். சோ இந்த அளவுக்கு ஒரு ரேரான ஒரு ஜாப் ரோல் இருக்கும்போது அதுல நீங்க என்டர் ஆகுறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நான் கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நான் கான்டென்ட் ரைட்டிங்ல எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வராங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல்ல விமன் ஜாஸ்தியா வராங்க. தட் டசன்ட் மீன் மென்னுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்காது அப்படின்றது கிடையாது. சோ விமன் வந்து நிறைய கான்டென்ட் ரைட்டிங்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல நினைக்கிறது தப்பு கிடையாதுங்க, ஆனா கான்டென்ட் ரைட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்மள நாமே ஓரளவுக்கு குவாலிஃபை பண்ணிட்டு நிறைய கத்துக்கிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லாவே இருக்கும். ஜென்ரலா இந்தியால ஒரு நார்மலான கான்டென்ட், எந்த விட ஸ்பெஷலைசேஷனும் இல்லாம ஒரு நார்மலான கான்டென்ட், டீசென்ட் கான்டென்ட் அந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து பே பண்ணுவாங்க. இதுல வந்து சில பேர் 1 ரூபி பர் வேர்ட் பே பண்ணுவாங்க, சில பேர் 2 ரூபி பர் வேர்ட் பே பண்ணுவாங்க, சில பேர் ஈவன் வந்து பைசால கூட பே பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, 40 பைசா பர் வேர்ட் இல்ல 30 பைசா பர் வேர்டுக்கு கீழே போகவே போகாதீங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா இதன் மூலமா நீங்க பெருசா ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப நார்மலான, அதாவது சுத்தமா எழுதவே வராதவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்இஓக்காக கான்டென்ட் ரைட்டிங் எழுதும் போது இந்த ஒரு கீவேர்டை வச்சிருக்கீங்க, இந்த கீவேர்டு அட்லீஸ்ட் 10 தடவையாவது இந்த கான்டென்ட் குள்ள போடுங்க ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து குப்பை கான்டென்ட் அப்படின்னு தான் வந்து நான் மோஸ்ட்லி சொல்றேன். இந்த கான்டென்ட் யாரு வேணா எழுதுனாங்க, சும்மா எடுத்து கம்ப்யூட்டர்ல இதை ஒரு 10 தடவை காப்பி பண்ணிட்டு இடையில ஃபில் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்டென்ட் இப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. கூகுள் ரொம்பவே குவாலிட்டி கான்சியஸ் ஆயிடுச்சு. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒரு வெப்சைட்டுக்கு பண்ணணும், ஒரு வெப்சைட் வந்து டாப்ல வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து அதோட மெயின் ரீசன் ரொம்பவே குவாலிட்டியான கான்டென்ட், கீவேர்ட் ஸ்டஃபிங் மட்டும் கிடையாது. சோ சரியான கான்டென்ட் ரைட்டரை எல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப நான் கான்டென்ட் ரைட்டரா ஆகணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும், எனக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்க கான்டென்ட் ரைட்டிங் என்ன ஒரு லாங்குவேஜ்ல வேணா பண்ணலாம், தமிழா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷ் ஆகட்டும், இல்ல தெலுங்காகட்டும், கன்னடாவா இருக்கட்டும், ஹிந்தி ஆகட்டும், எதுல வேணா கான்டென்ட் ரைட்டிங்ல இருக்கலாம். பட் நீங்க அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பிளஸ் வந்து அதுல நல்ல வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், நல்லா நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும், அண்ட் இதுல கிராமர் எல்லாம் நீங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். கிராமட்டிக்கல் எரர்ஸ் அப்படின்றது கான்டென்ட் ரைட்டிங்ல சுத்தமாவே யாருக்கும் பிடிக்காதுங்க. ஆனா இந்த கான்டென்ட் ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போதைக்கு, ஓகே ஃபியூச்சர் கிடையாது, இப்போதைக்கு இங்கிலீஷ்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. ஃபியூச்சர்ல ஐ அம் ஷுர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இன்னுமே பாப்புலர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு தான் வந்து சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ என்ன வேணும்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கிராமரும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது இருந்தா நீங்க ரைட்டிங்குள்ள என்டர் ஆகலாம். ஆனா இது மட்டுமே போதுமா அப்படின்னா அது மட்டுமே போதாது. ஏன்னா எல்லாரும் பாக்குறது என்னது, நான் சொன்ன மாதிரி யூனிக்கா இருக்கணும் உங்களோட கான்டென்ட், ரெண்டாவது எங்கேஜிங்கா இருக்கணும். எங்கேஜிங்கா இருக்கணும்னா, இப்போ நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்,
ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் சில பேர் பார்த்திருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபியூ செகண்ட்ஸ் சில பேர் பார்த்திருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபியூ மினிட்ஸ் சில பேர் பார்த்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் உங்களோட ஆடியன்ஸை கையகப்படுத்தி வச்சிருக்க இந்த ஒரு விஷயத்தை தான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உங்களோட விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, எவ்வளவு நீங்க சொல்ற விஷயம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, எவ்வளவு நீங்க சொல்ற விஷயம் இதுக்கு முன்னாடி நான் கேட்டது இல்லையே அப்படின்னு இருக்கோ, உங்களை ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் தான் என்கேஜிங் கான்டென்ட் அப்படின்வாங்க. இது வந்து நீங்க எழுத எழுத பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இது புரிஞ்சு போயிடும். இதுக்காகவே கிளாஸஸ் நிறைய இருக்கு. ஈவன் எங்களோட கிளாஸஸ்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு, நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் வச்சு, இதுல எப்படி என்கேஜிங்கா இருக்கு அப்படின்றத நிறைய அசஸ் பண்ணி அதுலேருந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்கேஜிங் கான்டென்ட்னா என்ன அப்படின்றத கத்துக்கிறாங்க. ஸோ நீங்க டு ஸ்டார்ட் வித் நிறைய கான்டென்ட் போய் பாருங்க. நீங்க சோசியல் மீடியாக்கு எழுதுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வர சோசியல் மீடியா போஸ்ட் பாருங்க. ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன்ல எழுதுறீங்கன்னா அவங்களுக்கான காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட கான்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஏன் மக்கள் இதுல அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. அதுல இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் ஏன் ஜாஸ்தியா வருது அப்படின்ற யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு உங்களோட கான்டென்ட்ட நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. சோ இது மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஒரு குவாலிட்டியா கான்டென்ட் எழுதுறது. அண்ட் இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, கான்டென்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல மட்டும்தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வராது. மோஸ்ட்லி வந்து சில விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. சோ அந்த விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க கான்டென்ட் அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கான்டென்ட் ரைட்டிங் எழுதணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே தட் நீங்க ஒரு பெட் ஃபுட்டுக்காக ஒரு கான்டென்ட் ரைட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பெட்டே வச்சிருந்தது கிடையாது. ஸோ பெட் ஃபுட்ல எழுதுறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களோட அந்த ரிசர்ச் சைட்ல இருக்கு. இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க புரிஞ்சுக்கிட்டதை எழுதுனது முக்கியம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஆன்லைன்ல ரிசர்ச் அது ஒண்ணு இருக்கும்போது அதுக்கப்புறமா நம்மளோட கிளையன்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் கான்டென்ட் எழுதும் போது பெட்டரா இருக்கும். இதுல ஒரு ஒரு இடத்துலயும் உங்களோட ப்ரொஃபஷனலிசம் நீங்க காட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்டென்ட் ரைட்டிங்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், எழுத ஆரம்பிக்கலாம், நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ள கொண்டு வரலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கான்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, நிறைய கான்டென்ட் ரைட்டர்ஸோட நெட்ஒர்க் பண்ணுங்க, நிறைய கம்பெனிஸோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டேருந்தும் நிறைய ஃபீட்பேக் எடுங்க, நிறைய எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் கான்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கான்டென்ட் ரைட்டருக்கு நிறைய இடத்துல கேள்விகள் எழும். இந்த ஒரு ப்ராஜெக்டை நான் எப்படி வந்து எடுக்கிறது, எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறது, அதுக்கப்புறமா வந்து எப்படி நான் வந்து சார்ஜ் பண்ணுறது, இந்த கிளையண்ட்டை நானே போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, வர்ற கிளையண்ட்டை எப்படி நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இதுல கான்ட்ராக்ட்ஸ்ன்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. கான்டென்ட் ரைட்டிங்ல நான் இன்னும் நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணிட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் இஸ் சங்கீதா எஸ் அபிஷேக்.